ஊழியர்களுக்கு சொல்றேன், ஜப செடில்லாத ஊழியம் தண்ணீர் இல்லாத மேகம், ஜப செடில் இல்லாத பிரசங்கம் சத்தம் எடுக்கிற வெண்கலம், ஜப செடில் இல்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தளமா மாறிடும். ஜப செடியூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பரலோகத்தில் இல்ல நம்ம கூட வாசம் நம்புறவங்க இப்ப வெளிய ஆசைடுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து ஆமென் என்று சொல்லிடுங்க. கை தட்டி பரிசுத்த ஆவி ஆனவரை எல்லாரும் ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னை நானே கேட்டுக்கொண்டதான் உங்களை கேட்கிறேன். அப்போ அப்போ என்ன நானே கேட்டுக்குவேன், நீங்க அசதீர ஜோமணி கடமைக்காக அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அல்ல, சோதனை வரும் என்கிற பயத்திற்காக அல்ல, பிராபம் சால்வ் ஆகாது என்கிற அச்சத்திற்காக அல்ல, எந்த பின்னணி அமைத்துக் கொள்ளாம தேவ சமூகத்தில் அசதீர உட்கார்ந்து மனசு குளிர ஜோமணி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் மாறிவிட்டார். ராக்காலத்தில் தேவரை நோக்கி அழுது ஜெபித்த எத்தனை ஆண்டுகள் மறந்து விட்டார். என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஆலயம் வருவதனால் மேன்மைனா அதை விட மேன்மை ஜப அறையில் தான் இருக்குது. என்னதான் கைச்சிக்கு ஆண்டவர் ஆராதிச்சாலும் அதெல்லாம் குழுத்தோடு போடுகிற ஒரு கும்பல் வேடிக்கை அது. தனி ஜப அறையில் நம்மளோட ஜப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா அங்கதான் மகிமை வெளிப்படு. நம்புறவங்க இப்ப அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. நீங்க ஆசதீர ஜோமணி எத்தனை ஆண்டு ஆகுது, நல்ல மனம் குளிர ஜோமணி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, நல்ல மனசார ஜோமணி எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் மாறிவிட்டது. புதிய ஆண்டுகள் நுழைவதற்கு முன்னதாக வீடுகளுக்கு சென்ற பிறகு யாரோடும் பேசாம தனிமையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களோட வாழ்க்கையை ஷெட்யூல் பண்ணணும். பிஃபோர் என்டரிங் இன் டு எ நியூ இயர், யூ பீயிங் த சில்ட்ரன் ஆஃப் காட் திஸ் மார்னிங், the spirit of the Lord wants to pass from you to create a real, a genuine, a typical prayer schedule. இந்த ஆண்டு முடிவதற்குள் ஆண்டவரே வருகிற ஆண்டுல இதை சாதிப்பேன் அதை செய்வேங்கிற ஷெட்யூல விட அப்பா இதை சாதிக்கணும் இல்லையோ இதை செய்யணும் இல்லையோ வருகிற ஆண்டுல என் ஜப ஷெட்யூல் அமைச்சு அப்படி வாழ்வேன்னு சொல்லி நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி பாருங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, உங்க ஜப ஷெட்யூல பரலோகத்துக்கு அறிய நிரூபிக்க முடியும்னா உங்க காரியத்துல எதையும் நிரூபிக்க தேவன் வல்லவர். நம்புறவங்க சொல்லிடுங்க பார்க்கலாம்.